ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை நீங்கள் ஆல்ரெடி தம்மையில் பார்த்திருப்பீங்க அதாவது டுவெண்ட்டி டைம்ஸ் மல்டி பேக் ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஆக்சுவலா இதை கிரெடிட் சூஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ரிப்போர்ட்ல அவங்க என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அண்ட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் பெனிஃபிட் ஆக போகிற ஸ்டாக்ஸை பற்றியும் நம்ம பார்க்கலாம் அண்ட் ஃபர்தர் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ரிக்வஸ்ட் நம்மளோட தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் அப்படியே நம்மளோட எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சதுனா கண்டிப்பா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் நம்மளோட தமிழ் பங்கு சந்தை சேனலில் சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆர் இந்த வீடியோட ஃபஸ்ட் கமெண்ட்ல இருக்க அக்கௌண்ட்ஸை கிரியேட் பண்றதுக்கு நம்ம சேனலோட ரெஃபரல் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து மெட்டாவாஸ் ரிலேட்டடா எந்த இந்தியன் கம்பெனிஸ் பெனிஃபிட் ஆவாங்கன்னு கிரெடிட் சூஸ் ரிப்போர்ட் பண்ணதை பாக்கலாம் ஆக்சுவலா அவங்களோட ரிப்போர்ட்டை பாக்குறதுக்கு முன்னாடி டெனிமோட ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஹிஸ்டரியை நம்ம ஷார்ட்டா பாக்கலாம் அதாவது டெனிம்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜீன்ஸோட பிராண்ட் சோ அரவுண்ட் நைன்டீன்த் செஞ்சுரியில கலிபோர்னியா கோல்ட் ரஷ் நடந்தப்போ அந்த ஊர்ல இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து அந்த கோல்டு மைனிங் பண்ண ஆரம்பிச்சாங்க அண்ட் ஈவன் அந்த நியூஸ கேட்டு வெளியூர்ல இருந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க ஆனா அந்த டைம்ல டெனிமன்ற கம்பெனி பாத்தீங்கன்னா கோல்டு ஒர்க்கர்ஸ்க்கு நல்ல டியூரபிளான கிளாத்தா இருக்கும்னு ஜீன்ஸை விற்க ஆரம்பிச்சாங்க அண்ட் அதே போல இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா டீ கடை அண்ட் அதே போல அந்த ஒர்க்கர்ஸ்க்கு தேவையான டூல்ஸை வந்து விற்க ஆரம்பிச்சாங்க மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து அந்த மைனிங் சூஸ் பண்ணிருந்தாலும் சில பேர் மட்டும் அந்த மைனிங் ஒர்க்கர்ஸோட நீட்ஸு பண்ற விதமா பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க இதுக்கு ஆக்சுவலா என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த கோல்டு மைன் ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து கோல்டு கிடைச்சிடாது கோல்டு என்னவோ ரொம்பவே கம்மியா தான் இருந்திருக்கும் ஆனா அதை மைன் பண்ண போனவங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமான பேரு சோ இதனால கோல்டு கிடைக்கிற பாசிபிலிட்டிஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மி இது ஒரு அன்சர்டன் பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம் இதை புரிஞ்சுகிட்ட மற்ற சில பேர் வந்து அந்த கோல்டு மைனிங் பண்ணாம அவங்களோட நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ற விதமா பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ அப்படிதான் வந்து டெனிங் கம்பெனி அவங்களோட கிளாஸ் டியூரபிளா இருக்கும்னு ப்ரமோட் பண்ணி ரொம்பவே ஆக ஆரம்பிச்சாங்க ஸோ இதை வந்து நம்ம இப்போ மெட்டாவாஸ் தீமுக்கும் அப்ளை பண்ணி பார்க்கலாம் அதான் இதனால வந்து மெட்டாவாஸ் தீம்ன்றது சக்ஸஸ் ஆகாதுன்னு சொல்ல வரல மெட்டாவாஸ் தீம் என்னவோ சக்ஸஸ் ஆகலாம் அதாவது டென் இயர்ஸ்க்கு அப்புறமாவோ இல்ல பிப்டீன் இயர்ஸ்க்கு அப்புறமாவோ சக்ஸஸ் ஆகலாம் ஆனா அந்த ஈகோ சிஸ்டம்ல நிறைய பேர் என்டர் ஆகுறாங்க ஸோ அதுல எக்ஸாக்டா வந்து இவங்க தான் வந்து சக்ஸஸ் ஆவாங்கன்றது நம்மளால இப்பயே சொல்ல முடியாது அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஹைப்பர் வெக்ஸா இருக்கட்டும் இல்ல சாண்ட் பாக்ஸ் இல்ல டி சென்ட்ரல் நிறைய பேர் இந்த மெட்டாவாஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி இன்டர்நெட்னா என்னன்னு கேட்டாங்கன்னா அப்படியே புக்ல இருக்கிற டெஃபினேஷன் நம்ம ஒப்பிச்சுக்கிட்டு இருப்போம் ஆனா படிப்படியா அந்த இன்டர்நெட் என்ற இக்கோ சிஸ்டம்குள்ள நிறைய அப்ளிகேஷன்ஸ் டெவலப் ஆக ஆரம்பிச்சது அண்ட் ஈவன் அந்த டைமும் பாத்தீங்கன்னா முக்கியமா இன்டர்நெட்ன்றது சாட்டிங்க்கு தான் நம்ம ரொம்பவே யூஸ் பண்ணுவோன்ற மாதிரி ஒரு ஃபோக்கஸ் இருந்தது ஆனா தாண்டி இன்டெஃபினெட் அப்ளிகேஷன்ஸ் ஆரம்பிச்சது அண்ட் ஈவன் டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி இப்படி யூடியூப்ல நம்ம வீடியோஸ் பாப் பண்றதையும் நம்ம யோசிச்சு பார்த்திருக்க மாட்டோம் அண்ட் ஈவன் அதோட அப்ளிகேஷன்

நம்ம எப்படி இன்டர்நெட் பத்தி பேசுறப்போ இன்டர்நெட் பேஸ்டு நிறைய அப்ளிகேஷன்ஸ் டெவலப் ஆயிருந்தாலும் அதுல எது சக்சஸ் ஆகுன்றத நம்மளால அந்த டைம்ல சொல்லிருக்க முடியாது அதாவது மெட்டாவர்ஸ் வந்து இன்னும் ஃபுல்லா டெவலப் ஆகுறப்போ டிசென்ட்ரல் அண்ட் சக்சஸ் ஆகுமா இல்ல ஹைப்பர் வர்ஸ் சக்சஸ் ஆகுமா இல்ல சேண்ட் பாக்ஸ் சக்சஸ் ஆகுமா நம்மளால சொல்ல முடியாது ஈவன் இந்த எல்லா என்விரான்மெண்ட்டுமே சக்சஸ் ஆகலாம் இல்ல இதுல எதுவுமே சக்சஸ் ஆகாம வேற ஏதாவது புதுசா ஒண்ணு கூட சக்சஸ் ஆகலாம் சோ அப்ப இதுதான் வந்து நம்ம அன்சர்டனிட்டின்னு சொல்றோம் ஓகே அப்ப இது அன்சர்டனிட்டின்னா எது சர்டனிட்டின்னு சொல்லலாம் இதுக்கு தான் நம்ம டெனிமோட ஹிஸ்டரியை நம்ம ரீகால் பண்ணி பார்க்கலாம் அதாவது கோல்ட் மைனிங் பண்றது சர்டனிட்டியா இல்லைனாலும் அந்த கோல்ட் மைன் பண்றவங்களுக்கு என்ன தேவைன்றதை நம்ம ப்ரொவைட் பண்ணணும்னா அதை சர்டனிட்டின்னு சொல்லலாம் சோ அதே போல இங்க மெட்டாவோஸ் தீம்ன்றது என்னவோ சர்டனிட்டி தான் அதுல எந்த என்விரான்மெண்ட் வரும்ன்றதா நம்மளால சர்டனா சொல்ல முடியாது ஆனா மத்தபடி எந்த என்விரான்மெண்ட் வந்தாலும் அந்த என்விரான்மெண்ட் தேவைப்படுறது பாத்தீங்கன்னா முக்கியமா டேட்டா அதாவது மொபைல் டேட்டாவா இருக்கட்டும் இல்ல பிராட்பேண்ட் ஃபைபர் ஆர் சேட்டலைட் இன்டர்நெட்டா இருக்கட்டும் எப்படி பார்த்தாலும் சர்டைனா டேட்டா தேவைப்படும் ஆக்சுவலா இதுதான் வந்து செகண்ட் ஆர்டர் திங்கிங்னு சொல்லுவாங்க அண்ட் பொதுவாக இன்வெஸ்ட்மென்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு தீமோ இல்லை ஃப்யூச்சர் டெக்னாலஜியோ வருதுன்னா அதை பத்தி அந்தளவுக்கு நம்ம கிட்ட கிளாரிட்டி இல்லைன்னா நம்ம செகண்ட் ஆர்டர் திங்கிங்ல இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் அண்ட் ஈவன் இந்த செகண்ட் ஆர்டர் திங்கிங்கில் டேட்டாவை தாண்டி மற்றதும் வரலாம் அண்ட் அதே போல தேர்ட் ஆர்டர் திங்கிங்கும் வரலாம் அதாவது நம்மளுக்கு டேட்டா இருக்கணும்னா கண்டிப்பா அதுக்கு பவர் சோர்ஸ்ன்னு ஒன்று தேவைப்படும் ஸோ இப்படி செகண்ட் ஆர்டர் தேர்ட் ஆர்டர் திங்கிங்னு போக போக உங்களோட ரிவார்டுன்றது கொஞ்சம் அட்ராக்டிவா இல்லாமல் போகலாம் ஆனா இப்படி செகண்ட் ஆர்டர் திங்கிங்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்றதுன்றது நம்ம சொல்ற புது தீமோட டைரக்ட் ரிஸ்க் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அவாய்ட் ஆகும் ஏன்னா மெட்டாவர்ஸ் தீம் வரலனாலும் நம்மளுக்கு டேட்டான்றது எப்பவுமே தேவைப்பட்டு தான் இருக்கும் அண்ட் அதுவே அந்த தீம்ன்றது இன்னும் நல்லா சக்சஸ் ஆகுச்சுன்னா அப்ப டேட்டாவோட பெனட்ரேஷன் நீடும் ரொம்பவே அதிகமாகும் ஓகே இப்போ வந்து இதை பத்தி கிரெடிட் சூஸ் என்ன ரிப்போர்ட் பண்ணிருக்காங்கன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இப்ப இருக்கிற டிஜிட்டல் ஈகோ சிஸ்டம்ன்றது மெட்டாவாசா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறப்போ டேட்டாவோட யூசேஜ்ன்றது இப்ப இருக்கிற கரண்ட் லெவல்ஸ்ல இருந்து அடுத்த டென் இயர்ஸ்ல டுவெண்ட்டி டைம்ஸ் க்ரோ ஆகும்னு ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க ஆனா ஆக்சுவலா இப்ப இருக்கிற கரண்ட் இன்டர்நெட் டேட்டான்றது மெட்டாவாஸை சப்போர்ட் பண்ணாது ஸோ மெட்டாவாஸ் ஈக்கோ சிஸ்டம சப்போர்ட் பண்ணணும்னா ஃபைவ் ஜி தேவைப்படும் அண்ட் அதுவே சிக்ஸ் ஜி வந்து மெட்டாவோட யூஸ் கேசஸை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும் அண்ட் இப்பத்துக்கு அதிகமான ஃபோக்கில் இருக்கிற மெட்டாவோட யூஸ் கேசஸ் பார்த்தீங்கன்னா கேமிங் செக்மெண்ட் அண்ட் இதை பத்தி சூஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவில் கேமிங்ன்றது எயர்லி ஸ்டேஜ்ல தான் இருக்கு அண்ட் அதுலேயும் ஃபோர் ஜி டேட்டா அண்ட் அதே போல் அஃபோர்டபுள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே வந்த பிறகு மொபைல் கேமிங்ன்றது நல்லாவே டிரைவ் ஆயிட்டு இருக்கு அண்ட் ஃபியூச்சர்ல மொபைல் கேமிங்கோட மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபர்தர் டிரைவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இதே போல ஆக்மெண்டட் ரியாலிட்டி வர்ச்சுவல் ரியாலிட்டி டெக்னாலஜிஸ் எல்லாமே மெட்டவோஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும் அண்ட் ஓவரால் இதனால் டேட்டா யூசேஜ்ன்றது அதிகமாகி இந்தியாவில் ஜியோ அண்ட் ஏர்டெல் வந்து நல்ல பெனிஃபிட் ஆவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இதோட ஆக்சுவல் பெனிஃபிட் இல்லாமல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்புறமா தான் பார்க்க முடியும்னு அந்த ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் நம்ம முக்கியமா என்ன ஞாபகிக்கணும்னா இது எல்லாமே வந்து லாங் டேர்ம் தீம் ஞாபகிக்கணும் ஸோ இப்படி டேட்டா யூசேஜ்ன்றது டுவெண்ட்டி டைம்ஸ் அதிகமாக போகுதுன்னு ரிப்போர்ட் பண்ணதுனாலே நாளைக்கு ஆட்லோ இல்லை ரிலையன்ஸோட ஷேர்ஸோ ஏற போறதில்லை ஆனால் இதுல லாங் டேம் க்ரோத் இருக்கும்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி ஷேர்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஆப்பர்ச்சுனிட்டி எஸ்ஐபி பண்ண ஆரம்பிக்கலாம் எப்பப்பெல்லாம் இதோட ஷேர்ஸ் வந்து ஓவரால் மார்க்கெட் ஃபாலோ ஆகுறதுனால ஃபாலாகுதோ அப்பப்பெல்லாம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஆக்சுவலாக நான் வந்து ஆட்டில் விட ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை வந்து கொஞ்சம் அதிகமாகவே ப்ரிஃபர் பண்ணுவேன் ஏன்னா அவங்க ஜஸ்ட் டெலிகாமை தாண்டி நிறைய செக்டர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி டைவர்சிஃபைடாக க்ரோ ஆகிட்டு இருக்காங்க ஆனால் இதை பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷனாக எடுத்துக்காதீங்க நீங்க நீங்கள் பர்சனலாக ஆட்டில் சூஸ் பண்ணுவீங்களா இல்லை ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை சூஸ் பண்ணுவீங்களான்றது நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் அப்படி இந்த ஓவரால் வீடியோ பற்றியும் உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததை நான் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் அப்படி இந்த வீடியோ ரிலேட்டடா எந்த ஒரு கமெண்டா இருந்தாலும் பண்ணுங்க ஈவன் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு செம்மையா இருக்குன்னு கூட கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்க முன்னாடி வர அது வரைக்கும் டேக் கேர் ஜெயஹிந்த்